முருங்க மரம் எத்தனை வளம் வந்து அது மாதிரி மணி என்ன ஆச்சு மணி என்ன ரெண்டு இருக்கும் ரெண்டு இருக்கும் மூத்த கழுவுற எதுக்கு இட்லி சாப்பிட்றதுக்கு இப்போ நாங்கள் எதுக்கு போச்சுன்னு முகம் கழுவிட்டு பள்ளி வளைக்கணும் போகிறோம் இட்லி வாங்க சாப்பிட எதுக்கு முகத்தை கழுவுறேன் மான மாறம் அந்த தேவையான காரம் இல்லை பரவாயில்ல
என் கல்யாண சாமி உடஞ்சு போச்சு. கல்யாண சாமி எடுத்துட்டு வந்த உனக்கு தெரியாது? நான் கூத்தாட்டு பண்ட கொண்டு போய் வைப்பேன். என் பொண்ணாட்டி அவன் அம்மா உனக்கு தெரியாது, எடுத்து போயிடுவா, எடுத்து போயிடுவாங்க. அதனால பீரோ சாமி பூட்டின்னு வந்து இங்க வச்சேன். இதை விளக்கமா கேட்க வந்துக்கிறேன். அங்கதான் கட்டியிருந்தான். கேன்ஸ் ஆடும் போது எதிரில வந்து போச்சு. அவன் விட்டா பாரு, ஓது போத சுத்தமா சாவி ரெண்டா முடிச்சுக்கா. பொண்ணாட்டி நெருப்பு வண்டியில வரும்போது எடுத்து முன்னாடி கையை நீட்டி பேச மாட்டேன். ஒரு ஆம்பளை மேல கையை வச்சு பேச மாட்டேன். எத்தனை மணிக்கு வர சொல்ற? மாளிகல அந்த பையன் அம்மாரி காலு ஒத்த கட்டி எத்தனு வராத? ஐயோ நீங்களே ஏத்தக்கூடாது. நாங்க ஏத்தனா சுகமா இருக்கும். அதாவது நீங்க பொம்னாட்டி எப்பயுமே ஆம்பளை பசியா கூட சரி, பொம்னாட்டி ஒன்ன மாதிரி நல்லா மலையில ஒரு தொம்பு சாட்டா இருந்தாலும் பரவாயில்ல. ஆம்பளை என்ன மாதிரி சுருமாட்டா இருப்பான். ஆமா, அவன் கையில ரெண்டு பேகம் என்ன வேணும் என்ன பால் தீந்து போச்சு, ஒரு 2 லிட்டர் பால் எங்க வாங்கி வாங்க அவரு சொல்லிக்கிறாங்க. அத
எங்களுக்கு கரிமீசா நாங்க பொட்ட பையன் உங்களுக்கெல்லாம் அடிக்கடி உங்க வீட்டுக்கு எழுப்பாருமா அதான் நாங்க கரிமீசி தான் பொட்ட பையனா எங்களை பார்த்தா பொட்ட பையன் மாதிரி தெரியல சரி சரி நீ இந்த பாரு மனுஷன் விடாத நான் ஒண்ணும் பண்ணலமா என்ன அங்க என்ன பாக்குற என்ன பண்ற வச்சா எடுத்துக்கணும் கூத்தாடி பையன் சட்டி வாங்கி தின்றுவேன் நாங்க ஒத்துக்கிறோம் நாங்க லைட்டு மரத்தீங்க கூத்தாடுறவன் நீங்க எல்லாம் யாரோ நீங்க எல்லாம் நடிகர்தான் மானம் கிடைச்சு காயத்து இந்த குயில் பாடனா இந்த மயில் ஆட வேண்டும் எப்படி ஆட வேண்டும் ஓ தெரியாது உனக்கு சொல்லித்தரேன் எல்லாரும் அதனால சொன்னேன் சரி இங்கே சொல்லித்தரேன் அங்கே சொல்லித்தரேன் சொல்றேன் ஒரு நல்லா அருமா ஃபேன் ஓடுதுன்னு அசந்து படுத்துட்டேன் இதெல்லாம் நல்லா சூப்பரா ஓடலாம் எல்லாம் பெரிய டேபிள் ஃபேன் ஓடுதை தவிர அது புள்ளி அப்படியே ரவுண்டா இருக்கா எவ்வளவு வேகம் உங்களுக்கு தெரியும் உட்காந்து உங்க அக்கா வீட்டுல ஃபேன் ஓடுதா அது ஓடுது பாரு இது எந்த மாதிரி ஓடு தெரியுமா ஹை ஸ்பீடு ஃபேன் அதை வேற எப்படி ஓடுறேன் பாரு